சத்தியத்தை தேடி என்ற இந்த நிகழ்ச்சிக்கு மீண்டும் ஒரு விசை உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன். இன்றைக்கும் நாம் ஒரு அருமையான ஒரு சத்தியத்தை நாம் பார்க்க போகிறோம். இந்த சத்தியம் உங்களை தேற்றும், உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதை கேட்கும் போதே உங்கள் இருதயத்தில் ஒரு தேவ பலன், தேவ சமாதானம், ஒரு விடுதலை நீங்கள் நிச்சயம் உணர்வீங்கன்றத நான் ரொம்ப ஆழமாக நான் நம்புகிறேன். பாருங்கள், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதி தான். ஆனால் இந்த பகுதியை நான் முழுசாக நான் சொல்ல போகிறதில்லை. ஆனால் இதில் உள்ள ஒரு சில காரியங்களை நான் உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். யோவான் 4:8-10 வரைக்கும் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொல்ல வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியாருடன் சம்பந்தம் கலவாதவளானபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீ அவரிடத்தில் கேட்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். 13. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாயிருக்கும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. பாருங்கள், இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இதில் ரெண்டு விஷயம் எனக்கு ரொம்ப இருதயத்தை மிகவும் கவர்ந்த ஒரு கேள்வி, ரெண்டு கேள்வி இருந்தது. முதலாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இயேசு ஒரு கிணத்தடிக்கு போகிறாரு, சமாரியா வழியாக போகிறாரு. அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொண்ட வரா, சமாரியா ஸ்திரீ தண்ணீர் மொல்றதுக்கு வரா. அவள் இடத்துல போய் இயேசு சொல்கிறார், நான் தாகமாக இருக்கேன், தண்ணி கொடுன்ற உடனே அவள் சொல்கிறா, என்கிட்ட நீ எப்படி நீ தண்ணி ஆகலாம், நீங்கள் தான் எங்கள் கூட வரவே வச்சுக்க மாட்டீங்களே, சமாரியராக எங்கள் இடத்துல நீங்கள் வரவே மாட்டீங்களே, நீ எங்கிட்ட எப்படி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி பாவம் பேசுகிறா. அதுக்கு இயேசு சொல்கிறாரு, தேவனுடைய ஈவு என்னதுன்னு உனக்கு தெரிஞ்சு, உங்கள்கிட்ட யார் கேட்குறான்றதை மட்டும் நீ தெரிஞ்சிருந்தா நீ வந்து என்கிட்ட தண்ணி கேட்டிருப்ப அப்படின்னு சொல்கிறார். அப்போ முத கேள்வி, இயேசு சொல்கிறார் இல்லையா, உனக்கு மட்டும் நான் யாருன்றது உனக்கு கேட்குறவர் இன்னாரன்னு தெரிஞ்சால் நீ என்கிட்டே தண்ணி கேட்டிருப்ப. இவர் தண்ணீர் கொடுக்குற ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு இவர் ஏன் போய் அந்த சமாரியா ஸ்திரீ கிட்ட போய் தண்ணி கேட்டார் அப்படின்றது என்னுடைய முதல் கேள்வி. ரெண்டாவது ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இயேசு சொல்கிறார், நான் கொடுக்குற தண்ணீர், அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கு, அவர் கொடுக்குற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலமும் தாகமே வராது, தாகம் எடுக்காதுன்றார். அப்போ இயேசு கொடுக்கிற தண்ணீரை குடிக்கும் போது தான் தாகம் வராதுன்றார். அப்போ இயேசு கொடுக்கிற தண்ணீரை நாம் குடிக்கிறோமா, அல்லது நாம் எப்படிப்பட்ட தண்ணீரை குடிக்கிறோம்ன்றது தான் என்னுடைய ரெண்டாவது கேள்வி. இப்போ நல்லா பாருங்கள், இப்போ முதல் கேள்விக்கு நம்ம வருவோம். இந்த சமாரியா ஸ்திரீ தண்ணீர் மொல்ல வந்துகிட்ருக்கா. இயேசு அவன்கிட்ட போய் முதல்ல தண்ணி கொடுன்னா கேட்குறாரு. இப்போ என்ன சொல்லியிருக்கணும், முடியும் முடியாது ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கணும். ஆனால் அவன் அடுத்தன்னு அவன் எங்கே கை வை எதை சொல்கிறேன், எந்த இடத்துக்கு போகிறா, நீ யூதராச்சே, நீர் ஒரு யூதன், நான் சமாரியன் அப்படின்னும் போது நீ எப்படி என்ன கேட்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு கோபத்தோடு அவன் கேட்குறான். நான் இப்படி தான் கற்பனை பண்ணுறேன், ஒரு ஆதங்கத்தில் ஒரு கோபத்தில் அவன் கேட்குறான். பாருங்கள், அப்போ இயேசு என்ன சொல்லியிருக்கணும்மா, பரவாயில்லம்மா, தண்ணி தாகம் யாருக்குனாலும் வரும், யூதனுக்குன்னா தாகம் வர மாதிரி இருக்கும்,
சமாரியனுக்குனா வேறு மாதிரி தாகம் இருக்குமான்லாம் கிடையாது, ஏன்னா மனுஷன்தான் எனக்கு கூடுமா அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் இயேசு அப்படி சொல்லலை. இயேசு என்ன சொல்கிறாரு, தேவனுடைய ஈவு என்னன்றதை உனக்கு தெரிஞ்சிருந்தா நீ என்ன பண்ணியிருப்ப அப்படின்னா, நீ என்ன பண்ணியிருப்பேன்னா என்கிட்ட நீ தண்ணி கேட்டிருப்ப. அதாவது தேவனுடைய ஈவு என்னதுன்னு உனக்கு தெரியலை, நானும் யாருன்னு உனக்கு தெரியலை, இது ரெண்டும் உனக்கு தெரிஞ்சால் நீ என்ன பண்ணியிருக்க மாட்டே, எனக்கு கொடுக்குறத பற்றி யோசிச்சிருக்க மாட்டே, என்கிட்டருந்து வாங்குறத பற்றி யோசிச்சிருப்ப. இல்லை இன்றைக்கி நம்ம அநேகர் நம்ம இப்படி தான் இருக்கிறோம். நம்ம பாருங்கள், இந்த சமாரியா ஸ்திரீ ஆண்டவர் அவள் வந்து அந்த இயேசு கொடுக்குற தண்ணீரை வாங்குகிற ஒரு இடத்துக்கு அவள் ரெடி ஆகும் போது, தயாராகும் போது இயேசு சொல்கிறாரு, உன்னுடைய புருஷர்களை கொண்டு வான். இப்போ அவள் சொல்கிற எனக்கு யாருமே இல்லைன்றா. இப்போ இயேசு சொல்கிறாரு, ஐந்து பேர் இருக்கிறாங்க, இப்போ இருக்கிறவனும் உன் புருஷன் கிடையாதுன்றார். அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ இந்த செய்திக்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்கணும், எப்படி கொடுப்பேன்னா, உன் தாகத்தை அவர்கிட்ட கொடு, எதெல்லாம் அவர்கிட்ட கொடுக்கணுமோ அவர்கிட்ட கொடு, எதை அவர்கிட்ட நீ வாங்கணுமோ அதை நீ வாங்கு. பாருங்கள், ரெண்டும் ரொம்ப முக்கியம் பாருங்கள். இப்போ இவளுக்குள்ள ஒரு தாகம், இவளுக்குள்ள ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். அதாவது திருப்தியாகாத தன்மை, தாகம் அப்படின்னா அதுக்கு அதுக்கு எப்படின்னு அர்த்தம் அப்படின்னா திருப்தி ஆகாத தன்மை. இப்போ என்ன அவளுக்கு திருப்தி இல்லை அப்படின்னா, அவளுக்கு வந்து என்ன சொல்கிறா, நீ ஒரு யூதன் நான் சமாரியன் அப்படின்னும் போது அந்த இடத்துலையே அவளுக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு காட்டம் இருக்குது பாருங்கள் பாருங்கள். அதனால இயேசு அவள் பிரச்சனைக்கு டைரெக்டாக பதில் நேராக பதில் கொடுக்காம அவளுடைய இருதயத்துக்கேற்ற ஒரு பதிலை கொடுக்குறார். அம்மா நீ ஏமா அப்படி யோசிக்கிற, எனக்கு தாகமாக இருக்குமா, யாருக்கும் தாகத்துக்கு தானே தண்ணி கேட்டேன்னு சொல்லியிருக்கலாடா அவர் அப்படி சொல்லலை. இயேசு பதில் கொடுத்த விதம் வேறு, ஏன்னா அவளுடைய கேள்விக்கு பதில் கொடுக்கலை, அவளுடைய இருதயத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்குறார். ஏன்னா அவளுடைய இருதயத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சமாரியன், நம்மளை யாருமே மதிக்க மாட்டுறாங்க, எங்களை வேறு மாதிரி அடையாளப்படுத்தி இருக்கிறாங்க, எனக்கு எங்கே போனாலும் ஒரு தள்ளி வைக்கிறாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டுறாங்க, எங்களுக்கு ஒரு கணம் இல்லை. இப்போ பாருங்கள், இந்த காரியம் தான் அவள் வாழ்க்கையில் சுற்றி வருது பாருங்கள். அவளுடைய வாழ்க்கையில் மாத்திரம் இல்லை, நம்மளுடைய வாழ்க்கையிலையுமே இது சுற்றி வருது. அதனால தான் அவன் பாருங்கள், ஐந்து பேரை வச்சுருக்கிறா, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அவளுக்கு வந்து ஒரு இவ்வளோ இருந்தாலும் அவளுக்கு ஒரு தனிமை, ஏன்னா அவளுக்கு எதுவுமே திருப்தி ஆக மாட்டேங்குது. அவள் ஒரு காரியத்தை தேடுறா, என்ன தேடுறா அப்படின்னா, நம்மளை வந்து யார் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, நான் நினைக்கிற மாதிரி அவங்க என் கூட நடந்துக்க மாட்றாங்க, என்னை ஏற்றுக்கொள்ள மாட்றாங்க, என்னை தாழ்வாக நினைக்கிறாங்க, என்னை வேறு மாதிரி அடையாளப்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு காரியம் அவன் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு பாருங்கள். அதனால தான் இயேசு அவளை பார்த்து சொல்கிறாரு, தேவனுடைய ஈவு இன்னதென்று உனக்கு தெரிஞ்சிருந்தா, நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சா நீ என்கிட்ட கேட்டிருப்ப. பாருங்கள், இப்போ இது என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் நீங்கள் நேரம் நமக்குள்ளே ஒரு மன அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கு பாருங்கள், ஒரு வெறுமையான தன்மை, ஒரு தனிமையான ஒரு அனுபவம், இது எப்பயுமே காணப்பட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ இயேசு என்ன சொல்கிறாரு, உன் தாகத்துக்கு நான் கொடுக்குற தண்ணீரை நீ குடி அப்படின்னா, உன்னை முதல்ல நீ புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நான் மற்றவங்க உன்னை பார்க்குற மாதிரி நான் உன்னை பார்க்கலை, நான் உன்னை ஒரு விதமாக உன்னை அடையாளப்படுத்தியிருக்கிறேன், நான் உன்னை ஒரு விதமாக உன்னை கனப்படுத்துகிறேன், நான் ஒரு விதமாக உன்னை வந்து நான் அணைத்து கொள்ளுகிறேன், நான் கொடுக்கறத நீ வாங்கிக்கோ. பாருங்கள், நம்மளோட இருதயத்தில் இல்லை, என் ஆண்டவர் என்னை இப்படி தான் அடையாளப்படுத்தியிருக்கிறாரு, என் ஆண்டவர் இப்படி கனப்படுத்துகிறாரு, என் ஆண்டவர் என்னை இப்படி தான் பார்க்குறாரு, என்னை உயர்வாக பார்க்குறாரு, என்னை வந்து வேறு ரகமாக பார்க்குறாரு, என்னை ஒரு உயர்ந்த தன்மையாக வச்சுருக்கிறாரு, கனத்துக்குரிய பாத்திரமாக என் ஆண்டவர் வச்சுருக்கிறாருன்றதை நீங்கள் நம்ப ஆரம்பிக்கும் போது, அதை நீங்கள் வந்து வாங்க பழகும் போது, அதில் உங்கள் நீங்கள் திருப்தி ஆக, அது உங்களை திருப்திப்படுத்துகிற ஒரு இடத்துக்கு நீங்கள் வரும்போது, அதற்கப்புறம் உங்களை சுற்றி யார் என்ன எப்படி என்ன நடந்தாலும் எதுவுமே உங்களை அசைக்க முடியாது. நீங்கள் வந்து
மற்றவளுக்கு இந்த அடையாளத்தை கொடுக்க ஆரம்பிப்பீங்களே தவிர மற்றவங்க உங்களுக்கு கொடுக்குற அடையாளத்தை நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க. பாருங்கள், அதனால தான் இயேசு சொல்கிறார், நான் கொடுக்குற தண்ணீர். நான் சொல்கிறேன், டேய் நீ நல்லவன்றடா, நீ கெட்டவன் இல்லை, நீ நல்லவன். ஆண்டவர் உன்னை நல்லவனாக தான் பார்க்குறாரு. ஆண்டவர் உன்னை விளையேறப்பெற்ற பாத்திரமாக தான் உன்னை பார்க்குறாரு. ஆண்டவர் உன்னை உயர்வாக நினைக்கிறாரு. என்னை அப்படி தான் நினைக்கிறாருன்றத நீ நம்ப ஆரம்பி, அதுவே உனக்குள்ளே ஊற்றாய் மாறிடும். அந்த ஊற்று உனக்குள்ளே பொங்க ஆரம்பிக்கும் போது பிசாசு, உங்களை சுற்றி இருக்கிறவங்க பிசாசு போடுற பொய்களை நீ நம்ப மாட்டே. உனக்குள்ளே ஒரு திருப்தி வந்துடும், ஒரு நிறைவு வந்துடும். இந்த ஒரு இடத்துக்கு தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். இன்றைக்கு இந்த சத்தியத்துக்குள்ளே நம்ம கால் எடுத்து வைப்போம். ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நாம் பார்ப்போம். இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி.